ஹாய், ஹலோ, வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸோட அடுத்த ப்ராக்டிக்கல் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மை எஸ்கியூஎல்ல கமாண்ட்ஸ், அதாவது டேட்டாபேஸ் டிஎல்எல் அண்ட் டிஎம்எல் யூஸ் பண்ணி சம் கமாண்ட்ஸ் என்ன பண்ண சொல்லுங்க எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல என்ன பண்ணுங்கள், XAMPP கண்ட்ரோல் பேனலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் அதோட கண்ட்ரோல் பேனல். இங்கே போய் என்ன பண்ணுங்கள், பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும், இப்படி வந்துடும். ஸோ இங்கே போய் என்ன பண்ணுங்கள், அந்த கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணி மை எஸ்கியூஎல் நேராக இருக்க ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்கியூஎல் ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி விட்டு என்ன பண்ணுங்கள், நம்ம ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணி மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணி கமாண்ட், ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போக போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கமாண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ணுங்கள் சிடி, சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ சி கோடனில் XAMPP ஸ்லாஷ், அடுத்து மை எஸ்கியூஎல் ஸ்லாஷ் பின் கொடுத்து என்ன பண்ணுங்க, என்ட்ரு பண்ணுங்க. ஸோ அதுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, மை எஸ்கியூஎல் ஹச், அடுத்து லோக்கல் ஹோஸ்ட் யூ ரூட் கொடுத்து என்ன பண்ணுங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ப்ராம்ப்ட் வந்துடும். ஸோ இங்கே போய் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் டேட்டா பேஸ், ஸோ டேட்டா பேஸ்க்கு முதல்ல நேம் கொடுத்துக்கோங்க, ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செமிகோலன் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். ஸோ க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூ ஸ்கூல் கொடுத்து செமிகோலன், டேட்டா பேஸ் ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். ஸோ அடுத்து இப்போ தான் என்ன பண்ண போகிறோம், டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணோம், இப்போ அதுக்குள்ளே டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேபிளுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அதோட ஃபீல் நேம், ஸோ ஃபஸ்ட்டு அட்மிஷன் நம்பர், அட்மிஷன் நம்பர் அப்புறம் இன்டிஜர், ஃபஸ்ட்டு காலம் நேம், அப்புறம் ஃபீல் நேம், அப்புறம் ஃபீல் டேட்டா டைப்பு. ஸோ இன்டிஜர் கம் 4, அடுத்து என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட் நேம், அது டேட்டா டைப் வந்து கேரக்டர் கொடுத்துருக்கோம். அடுத்து லொக்கேஷன், ஸோ லொக்கேஷன் என்ன தான், கேரக்டர் தான். அடுத்து மார்க்ஸ், மார்க்ஸ் என்ன கொடுத்துக்கோங்க, இன்டிஜர் கொடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 3 போதும். ஸோ கொடுத்து என்ன பண்ணோம், ப்ராக்கெட் முடிச்சு கண்டிப்பாக செமிகோலன் வச்சிடணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சு. அது இப்போ டிஸ்ப்ளே பண்ணி பாருங்கள், டேபிள் நேம். ஸோ என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு எம்டியாக ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன கமெண்ட் பண்ணிட்டோம், க்ரியேட் டேபிள் கமெண்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்டர் கமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, க்ரியேட்டு, அல்டர், அப்டேட்டு, டெலீட்டு, செலக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ணுறோம், அல்டர் பண்ணுறோம். ஸோ அல்டர் கமெண்ட் கொடுத்துட்டு அல்டர் நம்மளோட டேபிள் நேம் என்ன, ஸ்டூடெண்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு காலம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் காலம், என்ன காலம் ஆட் பண்ண போகிறோம்னா, ரிசல்ட் ஒரு காலம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரிசல்ட்டு கொடுத்துட்டு வேர் கேர் கொடுத்து அதோட டேட்டா என்ன, கேரக்டர். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், செமிகோலன் செட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் டேபிளில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த காலம் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன இருக்குது, 5 காலம் வந்து உங்களுக்கு, ஃபஸ்ட்டு 4 ஃபீல்டு இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு 5 ஃபீல்டு ஆட் ஆயிடுச்சு, 5 ஃபீல்டு ஆட் ஆயிடுச்சு. ஆல்டர் கமெண்ட் முடிச்சிட்டோம். அடுத்து இன்சர்ட் கமெண்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், டேபிளில் டேட்டா இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் ஸ்டூடெண்ட், நம்ம டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட்டு. அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபீல்ட் நேம்லாம் இன்சர்ட் பண்ணணும், அட்மிஷன் நம்பர், அடுத்து நேமு, அடுத்து லொக்கேஷன், அடுத்து என்னது மார்க்ஸு, அப்புறம் ரிசல்ட். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபீல் நேம் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு வேல்யூஸ், ஸோ வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு வேல்யூவாக கொடுங்க. நம்பர்னால் அப்படியே கொடுத்துடலாம். நம்ம கேரக்டர் மட்டும் என்ன பண்ணுறோம், சிங்கிள் கோட்டில் கொடுக்குறோம். ஸோ அடுத்த லொக்கேஷன் என்ன தான் இருக்குது, கேரக்டரில் தான் இருக்குது. அடுத்து என்னது மார்க்ஸு, ஸோ அடுத்து அதுவும் கேரக்டர். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், நம்ம செமிகோலன் செட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ அடுத்த காலம். ஸோ இப்படி ஒவ்வொரு ரெக்கார்டுக்கு என்ன பண்ணும், ஒவ்வொரு தடவை டைப் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ லொக்கேஷன் கமா மார்க்ஸ் கமா ரிசல்ட், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபீல் நேம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள், தப்பாக பற்றி ஃபஸ்ட்டு வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அடுத்தது
So, add the location. Marks. So, check pannittu enna pannunga enter pannikonga. So, enna aayiruchu rendume add aayiruchu. Innor record na add pannikonga. So, ipram pannitom. Adutha record ah paakkuradhukku enna pannanum appadina select star from table name. Kuduttingana nama record la enna pannu display aayirum. So, enna pannikom rendu record add pannirukom. So, rendu record enna aayiruchu display aayiruchu. So, paathinga theriyudhu display aayiruchu. அடுத்து என்ன கமெண்ட் கொடுத்துருக்கோம்னா அப்டேட் கமெண்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், சம் பண்ணதுக்கப்புறம் இதில் சேஞ்சஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் அப்புறம் நம்மளோட டேபிள் நேம், இப்போ என்ன பண்ண போகிறோம் நேம் மாற்ற போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பெல்லிங் வந்து மாற்ற போகிறேன். ஸோ வேர் யாருக்கு மாற்ற போகிறேன் அப்படின்னா அட்மிஷன் நம்பர் வந்து யாருக்கு 1002 இருக்கோ அவங்க என்ன பண்ண போகிறேன் நேம் மாற்ற போகிறோம். ஸோ எந்த நேம் மாற்ற போகிறீங்களோ அந்த நேமை கொடுத்துக்கோங்க. அது அட்மிஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், அதை பார்த்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஏன்னா அட்மிஷன் நம்பர் தான் யூனிக்காக இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், இந்த வேர் கமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கொடுத்து என்ன பண்ணுங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு நேம் வந்து மாறி இங்கே ராதேன்னு இருக்கு, இங்கே ராதான்னு என்ன ஆயிடுச்சு நேம் வந்து அப்டேட் ஆயிடுச்சு மாறிடுச்சு. ஸோ அடுத்த என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா டிலீட் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் டேபிளில் டேபிளை டிலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராப் கொடுக்கணும். ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்போ என்ன ஆயிரும், நம்ம டேபிள் வந்து டெலிட் ஆயிரும். பண்ணஃபில் என்ன ஆயிரும், டெலிட் ஆயிரும். ஸோ இப்போ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து கமாண்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யாது, எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஸோ என்ன ஆயிடுச்சு, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ என்ன ஆயிடுச்சு, உங்கள் டேபிள் என்ன ஆயிடுச்சு, டெலிட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம டேட்டா பேஸை டெலிட் பண்ண போகிறோம். ஸோ ட்ராப் டேட்டா பேஸ், நம்ம டேட்டா பேஸ் நம்ம ஸ்கூல் டேட்டா பேஸில் நேம் என்ன கொடுத்துருக்கோம், ஸ்கூல் கொடுத்துருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணிட்டீங்க, என்ட்ரு பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம அவுட்புட் வந்து அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த நம்ம இன்றைக்கி என்னென்ன கமெண்ட் பண்ணுறோம் இதில் அப்படின்னா க்ரியேட்டு அப்புறம் அல்டர் ட்ராப்பு செலக்டு இன்செர்ட் அப்டேட் டெலிட் மொத்தம் 7 கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.